வணக்கம். வெந்தயத்தை ஊற வைத்து சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடுவது நல்லதா? சர்க்கரை நோயாளிகள் இரவில் வெந்தயத்தை ஊற வைத்து காலையில் ஊற வைத்த வெந்தய தண்ணீரை குடிப்பது நல்லது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சர்க்கரை நோயாளிகள் இன்றைய காலகட்டத்தில் உலகில் பெரும்பாலான நாடுகளில் அதிகரித்து வரும் நிலையில் சர்க்கரை நோயாளிகளுக்கு தகுந்த மருத்துவ முறைகளும் கூட அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இரவில் ஊற வைத்த வெந்தயத்தை மறுநாள் காலை வெந்தய தண்ணீரை குடித்தால் மிகவும் நல்ல பயன் கிடைக்கும். வெந்தயத்தில் ஹைட்ராக்சி லியூசின் என்ற வேதிப்பொருள் இருப்பதால் அது இன்சுலினை அதிக அளவு சுரக்கச் செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதே நேரத்தில் வெந்தயத்தை கர்ப்பமான பெண்கள் சாப்பிடக்கூடாது என்றும் அது எதிரெதிர் செயல் புரிவதால் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கையுடன் கூறியுள்ளனர். வெந்தயத்தில் உள்ள கேலக்டோமேனான் என்ற நார்ச்சத்து செரிமானத்தை தாமதப்படுத்துவதாகவும் கார்போஹைட்ரேட் மற்றும் சர்க்கரை உறிஞ்சுதலை வயிற்றில் குறைத்து குளுக்கோஸ் குறைபாடு வராமல் தடுப்பதாகவும் கூறியுள்ளனர். எனவே சர்க்கரை நோயாளிகள் இரவில் வெந்தயத்தை ஊற வைத்து காலையில் ஊற வைத்த வெந்தய தண்ணீர் குடிப்பது உடலுக்கு மிகவும் நல்லது என்று மருத்துவர்கள் கூறியதையே மக்கள் கடைபிடிப்பதால் அவர்களுக்கு மிகவும் நல்லது என்று கூறப்படுகிறது. மேலும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கண்டிப்பாக தினமும் செய்ய வேண்டிய முறை குறித்து இப்போது பார்ப்போம். காலை உணவு மிகவும் அவசியம். நார்ச்சத்துக்கள் நிறைந்த காய்கறிகள் மற்றும் பழங்களை காலை உணவில் அதிகமாக சேர்க்க வேண்டும். நீர்ச்சத்துடன் வைத்திருக்க வேண்டியது அவசியம். நிறைய தண்ணீர் குடிப்பதன் மூலம் ஏராளமான ஆரோக்கியமான நன்மைகளை பெற முடியும். நீரிழிவு பிரச்சனை உள்ளவர்கள் எடையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியது அவசியம். காலையில் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அடிக்கடி இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை பரிசோதனை செய்ய வேண்டும். வணக்கம்.